Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாலியில் காலையன் அவங்க பண்ண அவல் பொங்கல் ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாலி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு போல் அவல் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்திங்கனாலே போதும். அவல் நல்லா கிறிஸ்பியாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1.5 கப்பு போல் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அவலுக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விட்டுருங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு போல் பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவல் நல்லா வந்து வெந்தாச்சு. இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் சிறுபருப்பு பாசிப்பருப்பை வந்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம உருக்கி வச்சுருக்க வெல்லத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்த பின்னாடி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் மட்டும் சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோவில் ஸ்டைல் அவல் பொங்கல் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். எப்பயும் போல் சக்கரை பொங்கலை அரிசியில் மட்டுமே பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவலில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சித்திஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.